ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ காலையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு லஞ்ச் வேலையும் முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, தேங்காய் சாப்பாடு, சோயா, கேரட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். குட்டி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் சாதம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த சோயா ரெசிபி வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் பொரியல் வந்து எப்பயும் போல் பண்ணாமல் இன்றைக்கி லைட்டாக பூண்டெல்லாம் தட்டி போட்டு கறி மசாலா தூள் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காய் சாப்பாடுக்கு லைட்டாக ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப காரமாலாம் இருக்காது. பட் எப்பவும் போல் பண்ணால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு. அண்ட் குட்டீஸோட ஃபேவரட்டான தயிர் சாதமும் நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், அவளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி அவங்க அக்காவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடெல்லாம் பிடிக்காது. ஸோ வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் வச்சுருக்கேன். அவளோட ஃபேவரட்டான பூண்டு ஊறுகாயோட அவளுக்கும் சோயாவும் கேரட் பொரியலும் போட்டாச்சு. சேம் மெனு தான் அவங்க அப்பாவுக்கும் பேக் பண்ணேன். எல்லாருக்கும் லஞ்ச் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி முடித்தாச்சு. எல்லோரும் ஹரிபரியாக கிளம்பிகிட்ருக்காங்க. ஸோ நான் லஞ்ச் பேக் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் மறுபடியும் வேலை இருக்குது கிச்சனில். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணும். இன்றைக்கி வீட்டிலே பூஜை பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன். எப்போவும் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டிலே நான் பூஜை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களாம் அனுப்புனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் ஒரு லோடு போட்டு விட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைச்ச பாத்திரத்தில் இருந்தது எல்லாத்தையும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டிருக்கேன். நீ அதை வாஷ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க, சார்மினார் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் கொஞ்சமாக பேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கால்வாசி பாப்பாவே செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த மேலே இருக்கிற அந்த டாப் மட்டும்தான் என்னை ஒட்ட சொல்லிட்டு போனால். சரி, அதை கொஞ்ச நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். பசிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வேலையை முடிச்சிடலான்னு. அப்புறம் இப்போ வந்து நான் தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். எனக்கு எப்போவும் ரோஸ்ட்டாக ஊற்றி தான் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி ஏதோ ஊத்தப்போ சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி சட்னி சாம்பார் எதுவுமே பண்ணல. பாப்பாவங்களும் பார்த்திங்கன்னா பொடி வச்சு தான் சாப்பிட்டு போனாங்க. ஏன்னா பொடிக்கு வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ மேலே ஆனியன்லாம் தூவி நிறைய நெய் ஊற்றி தான் நான் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சுருந்தேன் கேரட் பொரியெல்லாம் தூவி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் பண்ணுற பொரியல் ஏதாவது உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்திக்குள்ளே தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளைனாக ஆனியன் ஊத்தாப்பம் தான் ஊற்றிட்டுருக்கேன். ரெண்டு தோசையும் சுட்டு முடித்ததுக்கப்புறமா நான் பொடியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட போகிறேன். காயெல்லாம் ஸ்டஃப் பண்ணி நெய் ஊற்றி பொடி தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொடி வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். என் அம்மா வந்து பண்ணி கொடுத்து விடுவாங்க. என் பெரிய பொண்ணோட ஃபேவரேட்டே பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி தான். எந்த சட்னி சாம்பார் வச்சாலும் அவள் இந்த இட்லி பொடி தொட்டுட்டு தான் சாப்பிடுவாள். ஸோ இட்லி பொடி எங்கள் வீட்டில் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த தோசை சாப்பிட்டு முடிச்சனே பார்த்திங்கன்னா நான் பண்ணுற முதல் வேலை காஃபி போட்டு குடிப்பேன். ஏன்னா தோசை சாப்பிட்டாலே எனக்கு காஃபி குடிக்கணும் போல தான் இருக்கும். நீ சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நீ ரெண்டு நாள் மடிக்காத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, நீ அதெல்லாம் மடிக்கணும். ஸோ ஒரு சூப்பரான கரும்பு சக்கரை ப்ரூவெல்லாம் போட்டு காஃபி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இனி இதை நல்லா ஆற்றி நொர தழும்ப குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.